என்னடா நீ சம்பாரின்றியா இல்ல சம்பாரிக்க வேணான்றியா, ஒண்ணு அப்படி வா இல்ல இப்படி வா, நீங்க நினைக்கிற எனக்கு தெரியுது நல்லா சம்பாரிங்க தப்பு இல்ல, ஆனா சம்பாரிக்கணும்ன்றதுலயே போய் உங்க வாழ்க்கையை இழந்துடாதீங்கன்ற. நான் சில பல விஷயங்கள் முடியவே முடியாதுன்னு எதுவும் கிடையாது, ஆனா முடியவே முடியாதுன்றது உண்மைதான், அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை, எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். எவ்வளவு கால சூழ்நிலையாகும், எவ்வளவு உழைக்கணும், எத்தனை பேர்கிட்ட நம்ம போய் பிச்சு எடுக்கணும், எத்தனை பேர்கிட்ட கெஞ்சணும், எவ்வளவு வயசாகும், எவ்வளவு உழைப்பு போட வேண்டியது இருக்கு. எஸ்ஆர்னோ இப்போ நீங்க எது உங்களுக்கு உண்மையான லாபத்தை கொடுக்குமோ அதை நோக்கி நீங்க பயணிக்கணுமா, இல்ல டெம்பரவரி சொல்யூஷன் டெம்பரவரி லாபத்தை நோக்கி நீங்க பயணிக்கணுமா? உண்மையான லாபம் எந்த ஒரு ஆன்மாவானது வாழும் வாழ்க்கையிலேயே மனித உடலில் இருக்கும் போதே தனது ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்தை சேர்த்து விட்டதோ அது ஆவி நிலையில் அல்லல் படாமல் பெரும் தெய்வீக நிலையை அடைந்து விடும் சித்தர்கள் சொல்றாங்க. இந்த உடலில் இந்த ஆன்மா இருக்கும் போதே இந்த ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்தை நீங்கள் சேர்க்க வேண்டும். எப்போது இந்த ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்தை நீங்கள் சேர்க்கவில்லையோ, பாடியை விட்டு எக்ஸிட் ஆயிருச்சு, இந்த சோல் போயிருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, நான் சொல்ல முடியாத அளவு கஷ்டப்படுவீங்க. அடுத்த பாடி கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்படியே அடுத்த பாடி கிடைச்சாலும் ஹெல்த்தியான பாடி கிடைக்குமான்னு தெரியாது, கைகால் நல்லா இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா இந்த ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ, போன ஜென்மங்கள்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ அந்த மொத்த கால்குலேஷன்ல அடுத்த பாடி கிடைக்கும், ரொம்ப சஃபர் ஆவீங்க. அப்ப என்னன்னா இந்த ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்து என்ன? ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமே. சிவவாக்கியர் எழுதுறாரு, என்ன சொல்றாரு? ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமே. பெரிய பியூட்டி என்னன்னா உங்க ஆன்மாவிற்கு நீங்க சேர்க்கக்கூடிய மாபெரும் சொத்து ஒண்ணு, நீங்க பயிற்சி பண்ணி கிடைக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி, அது ஒண்ணு. ரெண்டாவது தர்மம் செய்வதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய புண்ணிய விளைவுகள், இந்த புண்ணியத்துக்கு நான் காரணம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த புண்ணியம் உங்களை சேரும், அடுத்த பிறவி எடுக்கணும். இறைவன் தான் அனைத்திற்கும் காரணகர்த்தா, நான் ஒரு சேவகன், நான் ஒரு கொரியர் பாயின்ற தன்மையிலே தர்மம் பண்ணீங்கன்னா அந்த புண்ணியம் உங்களை சேராது, இறைவனை சேரும், கர்மா மொத்தமும் ஜீரோக்கு வந்துடும், நீங்கள் பிறவி இல்லாத பெருவாழ்வை அடைந்து விடுவீர்கள். இதுதான் மாபெரும் ரகசியம். அப்ப என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா சம்பாதிங்க, இந்த பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க என்னைக்கும் பிரச்சனை தான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சாம், வார்த்தையை கவனிக்கணும், அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சாம். அளவுக்கு அதிகமான ஹீமோகுளோபின் உடம்புல இருக்கலாமா, செத்துருவீங்க. அளவுக்கு அதிகமான புரோட்டீன் உடம்புல இருக்கலாமா, செத்துருவீங்க. அளவுக்கு அதிகமான பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் உடம்புல இருக்கலாமா, இருக்கலாமா, செத்து போயிருவோம். அதே போல அளவுக்கு அதிகமான பணம் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ல செத்து போயிருவீங்க, அளவுக்கு அதிகமான ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் பாதுகாக்கணுன்ற ஸ்ட்ரெஸ்ல செத்து போயிருவீங்க, சீக்கிரம் செத்து போயிருவீங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் ஒரு காலகட்டத்துல செத்து போயிருவீங்க, ஆக மொத்த சாகத்தான் போறீங்க. என்ன இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் செத்துருவீங்க. என்னடா வந்த இடத்துல இருந்து நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கானே, ஒரு நல்ல வார்த்தையாவது உன் வாயில இருந்து வராதான்னு எதிர்பார்க்காதீங்க. நான் இருக்கக்கூடிய உண்மை, நான் ஆரம்பத்திலேயே கேட்டேன், நான் வெளிப்படையா பேசணும்னு கேட்டுதான் பேசினேன். ஏன்னா இன்னைக்கு வெளிப்படையா பேசுறதுக்கு ஆட்கள் வெகு 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 குறைவு. அதுவும் பாருங்க எப்படி என்னை டிசைன் பண்ணி அமைச்சிருக்காங்க பாருங்க, கொஞ்சம் வயசான தோற்றத்துல அப்படி இப்படி இருந்தா இவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி, மக்களுக்கு பிடிக்கக்கூடிய உருவத்துல, மக்களுக்கு பிடிக்கக்கூடிய டொனாலிட்டியில, நகைச்சுவை உணர்வோட. இது மகாவிஷ்ணு இல்ல, இது ஒரு ரோபோட், அவ்வளவுதானே. எப்படி டிசைன் பண்ணிருக்கான் பாருங்க, இவன் இங்க போகணும், இங்க மிதி வாங்கணும், இங்க அடி வாங்கணும், இப்படிப்பட்ட அனுபவங்களை இவன் பெறணும், இப்படி ஃபிலிம் மேக்கிங் போகணும், அங்க இந்த அனுபவங்களை கத்துக்கணும் இவன், அப்புறம் அவனே டைரக்ஷன் பண்ணணும், இப்படி எல்லாம் அனுபவத்தை கற்றுக்கொண்டு இவன் இந்த மக்களிடத்தில் போய் சென்று சேரும் போது இந்த சத்தியம் ஒவ்வொருவருக்கும் தெளிவாக புரியும்னு என்ன கிரியேட் பண்ணிருக்கானா, உங்களை மட்டும் விட்டுருவான்னு நினைக்கிறேன், உங்களே அப்படிதான் கிரியேட் பண்ணியிருக்கான். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்க எடுக்கிறீங்க, இங்க கொடுக்கறது இல்ல, இல்லையே தம்பி நான் கொடுக்குற அப்படின்னா அதிகமா கொடுக்கறது இல்ல, யாருக்கு கொடுக்கணும், பணத்தை மட்டும் நான் கொடுக்க சொல்ல, இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக எதை பெற்றாலும் அது எனக்கு மட்டும்தான் வச்சுக்காதீங்க, பாவம். அதுக்கு பேர் என்ன? பாவம். நான் இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக பெற்ற விஷயங்களை எனக்கு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் ஒருத்தர் ரெண்டு பேருக்காக நான் சொல்லி கொடுத்துட்டேன் இல்ல கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு பேரு புண்ணியம், அதை நான் பண்ணலன்ட்டீங்கன்னா முக்தி. புரியுதா நான் சொல்ற கான்செப்ட்? இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை கொடுக்கிறது, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை கொடுக்கும் போது அதை சுயநல நோக்கத்தோடு நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அதற்கு பெயர் பாவம்.
அதை பொதுநல நோக்கத்தோடு இன்னொருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று கொடுக்கும் போது நீங்கள் இறைவனாக மாறுகின்றீர்கள். இதை எப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் டேர்ம்ல என்னன்னு சொல்றாங்கன்னா, கிவ் அண்ட் கிவ் மோர் வித்தவுட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் இன் ரிட்டர்ன். வார்த்தையை கவனிக்கணும், என்ன? கிவ் அண்ட் கிவ் மோர் வித்தவுட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் இன் ரிட்டர்ன். சச் சாக்ரிஃபைஸ் பை எ டிவோட்டி தட் என்ஸ்லேவ்ஸ் காட். வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும், தட் என்ஸ்லேவ்ஸ், கடவுளை அடிமைப்படுத்தி விடும்ன்றான். எவன் ஒருவன் கிடைத்த விஷயங்களையும் பொக்கிஷங்களையும், நான் என்ன பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கொண்டு வந்து கொடுங்கன்னு தான் சொல்றேன், நான் யாரு கொடுத்த சொல்றேன், உங்க ஏரியாலேயே முடியாதவங்களுக்கோ முடிஞ்சவங்களுக்கோ தேவை அறிந்து பாத்திரம் அறிந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், பொன்னாகவோ பொருளாகவோ அறிவாகவோ ரகசியமாகவோ, இல்ல உங்களுக்கு கிடைச்ச பிரபஞ்ச ரகசியத்தையோ. இன்னொருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஷேர் பண்ணும் போது அதற்கு பேர் தர்மம். அதுக்கு பேர் என்ன? அறிவு தர்மம், பண தர்மம், அன்ன தர்மம், நிறைய விஷயம் இருக்கு. இப்படி நீங்க எதெல்லாம் தர்மம் செய்யறீங்களோ அந்த தர்மமானது உங்களது கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய வலிமை பெற்றது. எப்படிப்பா நான் நம்புறது? சரி, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. அகத்தியர் என்ன சொல்றாரு? தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பாங்கிறார். என்ன சொல்றாரு? தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்ம பாதையில், தர்ம சிந்தனையில் எவன் ஒருவன் சென்று கொண்டே இருக்கிறானோ, இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கிறானோ, இப்ப அவனுடைய கர்ம பதிவுகள் அழிந்து கொண்டே வரும். ஏன்னா அங்க எதிர்பார்ப்பு இல்லை. தர்மம்னா எதிர்பார்த்து பண்றதுக்கு பேர் தர்மமா? அது பேர் பிசினஸ். எதிர்பார்த்து பண்றதுக்கு பேர் என்ன? பிசினஸ். நான் ஒரு ஐபோன் ஒருத்தனுக்கு வாங்கி கொடுக்குறேன், இல்ல ஒரு கார் வாங்கி கொடுக்குறேன், ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன், நாளைக்கு வேணையை நல்லா பாத்துப்பான், நாளைக்கு வேணையை மதிப்பான்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பேர் பிசினஸ். எந்தவித எதிர்பார்ப்புமின்றி ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்கும் போதோ, அந்த உயிர் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போதோ, தொடர்ந்து அந்த உயிர் நல்ல நிலையை நோக்கி பயணப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு உயிருக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த உதவிக்கு பேர் தர்மம். அது பணமா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரோட்ல போறீங்க, ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று போகுது, உண்மையாகவே ஒரு உருக்கத்தோடு, முதல்ல உருக்கம் வராது, முதல்ல நடிக்கவாது ஆரம்பிக்கணும், பொய்யாவது நடிக்கணும். எந்த உயிர் அதை தப்பு பண்ண உயிராக கூட இருந்துட்டு போகுது இறைவா, அதுக்காக இப்படி ஒரு நிலைமையா? சீக்கிரம் அந்த உயிருக்கு நல்ல கைகால் சுகத்தை கொடுத்து, அதுக்கு ஞான தெளிவு கொடுத்து, உன்னுடைய திருப்பாதங்களை வந்து அடைவதற்கு உண்டான தயவு செஞ்சு வழியை காட்டுன்னு சொல்லி என்னெல்லாம் பிரார்த்தனை பண்றீங்களோ அதற்கு பேர் தர்மம். ஒவ்வொரு முறையும் நான் உங்களை வாழ்த்துறேன்ல, எப்படி வாழ்த்துறேன்? நீலாயுள், நிறை செல்வம், வான்புகள், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி இந்த பிறவிலேயே பிறவி இல்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் நடக்கும், எனக்கு சேர்த்து நடக்கும். எப்படி பியூட்டிஃபுல்லான ஒரு கிரியேஷன் பாருங்க.